மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு, கடும் மழை, காட்டாற்று வெள்ளம் ஆகியவற்றால் நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட பெரும் துயரத்தை ஒன்றிய அரசு அரசியல் கண்ணோட்டத்தோடு பாராமல் அதனை தேசிய பேரிடராக அறிவித்து தேவையான நிதி உதவிகளை செய்திட வேண்டும் என்றும், அதுபோன்று தமிழகத்தில் சமீப காலமாக கஞ்சா, கள்ளச்சாராயம், போலி மது போன்ற போதை வஸ்துக்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி இன்றைய இளம் தலைமுறையினர் மது போதை வஸ்துக்களுக்கு அடிமையாவதில் இருந்து தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும், இதற்காக வருகின்ற 31ஆம் தேதி சனிக்கிழமை கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகின்றது என செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் தெரிவித்தார். கும்பகோணம் மேலக்காவிரி பகுதியில் இன்றிரவு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர் அலி தலைமையில் சமூக தீமைக்கு எதிரான விழிப்புணர்வு போராட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் ஆர் அப்துல் கரீம், மாநில பொதுச் செயலாளர் அல் அமீன், மாநில பேச்சாளர் கே எம் சல்மான் ஆகியோர் உரை நிகழ்த்தினர். இக்கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ஆர் அப்துல் கரீம், கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு, கடும் மழை, காற்றாற்று வெள்ளம் ஆகியவற்றால் நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட பெரும் துயரத்தை ஒன்றிய அரசு அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் இதனை தேசிய பேரிடராக அறிவித்து தேவையான நிதி உதவிகளை செய்திட வேண்டும் என்றும், அதுபோன்று தமிழகத்தில் சமீப காலமாக கஞ்சா, கள்ளச்சாராயம், போலி மது போன்ற போதை வஸ்துக்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி இன்றைய இளம் தலைமுறையினரை மது போதை வஸ்துக்களுக்கு அடிமையாவதில் இருந்து தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும், இதற்காக வருகின்ற 31ஆம் தேதி சனிக்கிழமை கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகின்றது என்றும் திரு ஆர் கரீம் மேலும் தெரிவித்தார். அறிவித்த நிவாரண தொகையை விடுவிப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டிற்கே அது போன்ற அனுபவம் ஒன்றிய அரசிடம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு பெரிய பேரிடர். நூற்றுக்கணக்கான நபர்கள் உயிரிழந்து ஒரு சிதைந்த ஒரு புடலங்க சிதைந்த உடல்களை மீட்டெடுக்கக்கூடிய இது போன்ற நேரத்தில் அரசியல் செய்யாம உரிய நிவாரண தொகையை அறிவிக்கணும், தேசிய பேரிடராக அறிவிக்கணும் என்கிற கோரிக்கையை பாஜக அரசுக்கு நாங்கள் முன்வைத்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் அண்மை காலமாக போதைப் பொருட்கள், கள்ளச்சாராயம், மது இவற்றினுடைய கோரப்பிடி தாண்டவம் ஆடுகிறது. ஏராளமான மக்கள், குறிப்பாக படிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்கக்கூடிய தமிழ்நாட்டின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் போதையை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்கிறார்கள். இது மிகவும் துயரமானது. இந்த நேரத்தில் தமிழக அரசு இளைஞர்களை சரியாக கண்காணிப்பதோடு எங்கெல்லாம் போதைப் பொருட்களின் நடமாட்டம் இருக்குமோ அதையெல்லாம் உடனடியாக களைய வேண்டும், பூரண மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசுக்கு முன்வைப்பதோடு எதிர்வருகிற 31ஆம் தேதி கும்பகோணத்தில் 5000-க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்கக்கூடிய வகையிலான பிரம்மாண்டமான பேரணியை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கும்பகோணம் இந்த தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்படும்.